நாலாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த க்ரோயிங் நம்பர் ஆஃப் சைல்டு அபியூஸ் கேசஸ் இன் இந்தியா அப்படின்றது தான். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான காரணம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எவ்வளோ நம்பர் இருக்குது, ஓகே ரீசெண்டாக வந்து எவ்வளோ கேசஸ் வந்து ஃபைல் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா கொடுக்குறோம். அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து ஃபேக்டர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு டேரக்ட் க்வெஸ்சன், ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து நம்ம என்ன டேட்டா கொடுக்கறது அட்வைசபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஓட டேட்டா, தேசிய குற்றவியல் காப்பக ஆணையம் அப்படின்ற உள்ள அந்த டேட்டாவை கொடுக்கறது அப்படின்றது தான் வந்து அட்வைசபிள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ க்ரைம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆத்தென்டிக்கல் டேட்டா. ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ஃபைலேருந்து டேட்டா எடுத்துக்கிட்டோம். சில சில டேட்டா மட்டும் வேறு வேறு சோர்ஸஸில் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தென்டிகேட் சோர்ஸ். அதனால் இந்த மாதிரி டேட்டாவை ரிலே பண்ணுறது அப்படின்றது தான் அட்வைஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீசன்ட் ரிப்போர்ட் 2021 ரிப்போர்ட்டில் வந்து லைக் அரவுண்ட் 1.5 lakh கேசஸ் ஹஸ் பீன் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, குழந்தைகளுக்கு எதிரான அந்த க்ரைம் அப்படின்றது. அதுலேயும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2020 16% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இந்த மாதிரி கேள்விகளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு ப்ராப்ளம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல கவனிக்கணும் ஏன் அப்படின்றது. ஸோ அதுக்காக தான் கரண்ட் ரிலவன்ஸ் இருக்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் வந்து நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி டேட்டாவை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்கேயாவது நியூஸ் பேப்பரில் படிக்கிறீங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ரிலவன்ட் கொஸ்டின்ஸையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்பில் ஈஸியாக அந்த கொஸ்டின்ஸ் வந்து டேக்கிள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்றது தான். ஸோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வரும்போதே நம்ம வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சும்மா ரேண்டமாக லிஸ்ட் பண்ணாதீங்க, சப் டாபிக்ஸ் கொடுத்து எழுதுங்க. சமூகம் சார்ந்த காரணங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியான காரணங்கள், அமைப்பு ரீதியான காரணங்கள், அதுக்கப்புறம் சட்ட ரீதியான காரணங்கள், அரசியல் ரீதியான காரணங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சப் டாபிக்ஸ் கொடுத்து எழுதணும் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கு தேவை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் எல்லாருமே எழுதிடுவாங்க. ஸோ நம்ம அவங்களேருந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான சப் டாபிக்ஸ் கொடுத்து தான் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு வந்து சமூக சார்ந்த காரணங்கள், அதுக்கப்புறம் பாரம்பரிய மற்றும் கலாச்சாரம் சார்ந்த காரணங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்கோம். ஜென்ரலாக இந்த மாதிரியான பாயிண்ட்டை வேறு க்வெஸ்சனுக்கு எழுத மாட்டோம், பட் இந்த இடத்துல இதை எப்படி எழுதுறோம் அப்படின்றத வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அரசியல் மற்றும் அமைப்பு சார்ந்த காரணங்கள் அப்படின்றது. இது இல்லாமல் இன்னும் ரெண்டு விஷயம் நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் ஃபேக்டர்ஸுக்கு ஆரம்பிச்சிருவோம். சோஷியல் ஃபேக்டர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸ். ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸை ஏன் நம்ம வந்து நம்ம இதில் இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறாங்க, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், அது வந்து ஒய்ஃபை மட்டும் ஹராஸ் பண்ணுறதா இருக்காது, குழந்தைகளும் வந்து அதில் வந்து ஹராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் ரொம்ப ப்ரிவலண்ட்டாக ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அன்ஹெல்தி அண்ட் ஃபெயில்டு ரிலேஷன்ஷிப். ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டைவர்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை வந்து அப்பா கூட இருக்குது இல்லை அம்மா கூட மட்டும் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா, அவங்க அவங்களுடைய பார்ட்னர் மேலே இருக்கக்கூடிய ஒரு கோபத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்டெரெக்டாக அந்த குழந்தை மேலே காட்டுவாங்க அப்படின்றது. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா சொசைட்டி ஆஸ் அ மியூட் ஸ்பெக்டேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணாதிக்க சமூகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு மற்றும் மகளிருக்கு எதிரான வன்முறையை எதிர்த்து சமூகம் வந்து கேள்வியோ குரலோ எழுப்பதில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஸோ இதை தான் வந்து இதனால தான் வந்து குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரிக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது, அதுவும் சமூகம் சார்ந்த காரணங்களாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் அண்ட் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ், பாரம்பரிய மற்றும் கலாச்சாரம் சார்ந்த காரணிகள் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேரண்டல் வேல்யூஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு, அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு 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 ஐடியாவை வந்து அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணாமல் குழந்தைகளை வந்து அதிகமாக வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விழுமியங்கள் வந்து குறைஞ்சிருச்சு, அதனால் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியா. ரெண்டாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அலோவிங் ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ நம்ம வீடுகள் எல்லாம் பார்த்துருப்போம், ஸ்கூலுக்கு போகும்போதே சார் படிக்கலைன்னா முட்டி கீழே உரிச்சு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால்
உடல் ரீதியான தண்டனைகளை நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கிறதையே வந்து வந்து ஒரு காரணமாகவும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ கல்ச்சுரலாகவே வி ஹாவ் தட் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது தான். ஸோ இந்த ஒரு ஐடியாவும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து குறிப்போம். அடுத்த முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் சார்ந்த காரணங்கள் அப்படின்றது தான். வறுமையின் காரணமாக குழந்தைகள் வந்து கைவிடப்படுகிறாங்க. இந்த மாதிரியான அனாதை குழந்தைகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுலேயே வந்து இந்த மாதிரி வந்து குப்பை பொறுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிச்சை எடுக்கிறது, அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த மாதிரியான குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா திருநங்கைகளை பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய அளவில் செக்ஷுவல் அபியூஸ்க்கு வந்து ஆளாகிறாங்க அப்படின்றான். இந்த செக்ஷுவல் அபியூஸ் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஆஸ்பெக்டை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சோஷியல் டைமென்ஷனில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ பவர்ட்டி இஸ் ஆல்சோ ஏ ஒன் அனதர் மேஜர் ரீசன் ஃபார் இன்க்ரீஸ் இன் தி கிரைம் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் அண்ட் இன்ஸ்டியூஷனல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கல் அரசியல் மற்றும் அமைப்பு ரீதியான காரணங்களை வந்து நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ஸோ குழந்தைகளுக்கான எதிரான குற்றங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விசாரணை வந்து துரிதமாக நடக்கலை அப்படின்றது, ஸ்லோ ட்ரையல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா குற்றம் நிரூபிக்கப்படுறதும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ லோ கன்விக்ஷன் ரேட் அப்படின்றதும் வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம். ஸோ குற்றம் நிரூபிக்கப்படாமல் இருக்கும்போது நிறைய பேர் வந்து ஓகே நம்ம அதுலேருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த குற்றத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சமுதாயத்தில் அரசாங்கம் இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் அதிகமான கவனம் செலுத்தல. இன்அடிக்வேட் அட்டென்ஷன் டு ரைஸ் அவேர்னஸ் அகெயின்ஸ்ட் கிரைம் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் அப்படின்றதும் கம்மியாக இருக்கு. ஸோ இந்த ரெண்டு காரணங்களாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றது தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்ஸ் இல்லைனா கட்டமைப்பு ரீதியான காரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணம் தான். இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் இல்லை பரவலாகவே மக்களிடத்தில் வந்து செக்ஸ்வல் லிட்ரஸி அப்படின்றது, ஸோ பாலியல் சார்ந்த ஒரு ஒரு அறிவின்மை கல்வி அறிவின்மை இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சரியாக தவறான்றது அவங்களுக்கே தெரியாது அப்படின்னால அதை அக்செப்ட் பண்ணி போகிறதான ஒரு நிலைமை வர்றதா இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து பாதிக்கப்படுறதா இருக்கிறது ஒரு ஒரு பகுதி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை இல்லை நீ பேசாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கொடுமையான செயல் அப்படின்றது தப்பு பண்ணா வெளியில சொல்லாம அது வந்து அசிங்கம் அப்படின்னு வெளியில சொல்லாம இருப்பாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஓகே அந்த குற்றங்கள் வந்து திருப்பி திருப்பி நடக்கிறதுக்கு ஒரு ஒரு பாசிபிலிட்டியா வந்து இது அமைஞ்சு போகுது அப்படின்றது தான். ஸோ இது ஒரு காரணமா வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஃபேக்டர் நேர்மறையான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் மென்ஷன் பண்ணோம். இதில் முக்கியமா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு எதிரான அந்த வன்முறைக்கு எதிரான சட்டங்களை பற்றின புரிதல் வந்து மக்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் போய் நேராக போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஒரு ஒரு ஆஸ்பெக்டில் வந்து இது பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஐடியாவும் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் அப்படின்ற டெஃபினிஷன் வந்து 16 அப்படின்ற வரையும் இருந்தது, இப்போ வந்துட்டு 18 இந்த சட்டத்திலே சட்டத்திருத்தம் கொண்டு வந்ததுனால நிறைய அந்த 16-18 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பருவநிலை பிள்ளைகளும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து இதுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ இதனாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம்.